வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து லூப் ஹேபிட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, என் பேர் மணிமாறன். விழுப்புரம் ஜிஎன்எல் லினக்ஸ் யூசர் குரூப்பில் வாலண்டியராக இருக்கேன். ஓகே, லூப் ஹேபிட் அப்படின்னா அது வந்து ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனு. அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டெய்லி வந்து சில ஹேபிட்ஸ்லாம் வச்சுருப்போம். ஸோ அந்த ஹேபிட்ஸ்லாம் வந்து கரெக்டாக பண்ணுறோமா, அது கரெக்டாக முடிக்கிறோமா, இல்லை சில ரிமைண்டர்ஸ் கூட வச்சுக்கலாம். இல்லை டெய்லி இந்த ஒர்க்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கும். ஸோ அதுபடி தான் நம்ம கரெக்டாக போகிறோமா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு யூஐயில் ஒரு சாட்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்கள் இது மூலமாக உங்களுடைய ஹேபிட்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் பெட்டரு. இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து லூப் ஹேபிட் இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி பயன்படுத்துறது, ஸோ அதனால் என்ன பெனிஃபிட் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ லூப் ஹேபிட் எப்படி ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ட்ரா அவங்களுடைய வெப்சைட் போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அவங்க வெப்சைட்டு. ஸோ எஃப்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே இருக்குது. நம்ம எஃப்ட்ராய்டில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். எஃப்ட்ராய்டில் போய்ட்டு லூப் ஹேபிட்னு தேடிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் எப்படி ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். எஃப்ட்ராய்டில் போய்ட்டு லூப் ஹேபிட் அப்படின்னு தேடணும் அப்படின்னா ஸோ வரும். அதில் போய்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது அதை பற்றின ஒரு இன்ட்ரோ நம்மளுக்கு கிடைக்கும். பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக இப்படி தான் யூஐ இருக்கும். இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கும். ஒன்று வந்து எஸ்ஆர் நோ டைப்பில் நம்ம கொஷின் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மெஷர்மெண்ட் டைப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம வந்து கரெக்டாக மார்னிங் வேக்கப் ஆகிட்டோமா, இல்லை கரெக்டாக இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணோமா, இன்றைக்கி ஏதாவது கேம் விளாண்டோமா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து எஸ்ஆர் நோ புக் படித்தோமா அப்படிங்கிறத எஸ்ஆர் நோ அப்படிங்கிற டைப்பில் நம்ம மேப் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் அப்படிங்கிறதுல இப்போது ஒரு நாளைக்கு இத்தனை கிலோமீட்டர் நான் ரன்னிங் போனேன், இவ்வளோ கிலோமீட்டர் சைக்கிளிங் போனேன், ஸோ எவ்வளோ பேஜஸ் வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து எஸ்ஆர் நோவில் கிளிக் பண்ணுவோம். புக் ரீடிங் சொல்லி வச்சுக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஷின் வேணால் நம்ம இதை ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லை டிஃபால்ட்டாக விட்டுடலாம், அது நம்ம விருப்பம். அதுக்கப்புறம் ஃப்ரீக்குவன்சி வந்து நம்ம இந்த ஆக்டிவிட்டியை வந்து இப்போ புக் ரீடிங்கிறது நம்ம எப்படி எந்த ஃப்ரீக்குவன்சியில் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம மேப் பண்ணிக்கலாம். எவ்ரி டே அப்படின்னா டெய்லி நம்மளுக்கு அந்த இது நம்ம ஹேபிட்டை வந்து டிக் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளுக்கு வந்து 3 days ஒன்ஸு, இல்லை கவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுமாதிரி மந்த்து பர் வீக்கு, ஸோ அந்தமாதிரி டைப்பில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு எவ்ரி டே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நமக்கு வந்து ரிமைண்டர் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ரிமைண்டர் வச்சுக்கலாம். எவ்ரி டே வந்து ஒரு 7:30 அந்தமாரி தேவைப்படுது. ஓகே, ஒரு 7:30, ஒரு 7:40 வச்சுக்கிறோம். ரிமைண்டர் நம்மளுக்கு வரும் 7:35. ஓகே, ஸோ என்னென்ன இன்கேஸ் ஏதாவது டே வேணும் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னா நம்ம அன்செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டிஃபால்ட் எல்லாமே அனேபிளாக இருக்கட்டும். சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி மெஷரபிளில் வந்து வேறு ஏதாவது கலர் நம்ம செட் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட செட் பண்ணிக்கலாம். இதுவுமே நம்ம டார்கெட் யூனிட் வந்து பேஜ்னு வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் பேஜுங்கிறதுனால ஒரு 10 pages ரீட் பண்ணுறோம் எவ்ரி டே அப்படிங்கும்போது ரிமைண்டர் எதுக்கு வேணாம் அப்படின்னா நம்ம ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி வந்துடும். இன்னும் ஒரு 2-3 இதை ஆட் பண்ணிக்கலாம்.
க்ளக் ஒர்க்கு. ஃபாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கி பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது. அது மேபி நம்ம பர் வீக் எவ்ரி வீக் ஒன் டைம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். ரிமைண்டர் 8 PM ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு லிஸ்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி டேப் பண்ணோன்னா ஓகே, அதுக்கு செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம இன்றைக்கி அந்த ஆக்டிவிட்டி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சிட்டோம், க்ளக் ஒர்க் முடிச்சிட்டோம், அந்த லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு லாங் ப்ரெஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் கிளிக்லேயும் செக் பண்ணிக்க முடியும். அது நான் சொல்கிறேன், செட்டிங்ஸில் இருக்கும் அது. அதுமாதிரி நம்பர் ஆஃப் பேஜ் வந்து நம்ம எவ்வளோ ரீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு, லாங் ப்ரெஸ் பண்ணும்போது 1 பேஜ் முடிச்சிருக்கோம், 2 பேஜ் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. நேத்திக்கு வந்து ஒரு நிறையா படிச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். அந்த கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து கம்மியாக முடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கிரே அவுட் கலரில் காட்டும். ஃபுல்லாக ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் 10 பேஜஸ் கொடுத்துருந்தோம், இப்போ 11 முடிச்சிருக்கனால அதிகமாக பண்ணியிருக்கனால நம்மளுக்கு அது கம்ப்ளீட் பண்ண மாதிரி காட்டுது. ஓகே, இந்த மாதிரி இதில் வந்து ஹைட் கம்ப்ளீட்னா நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணதெல்லாம் ஹைட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு வந்து நம்ம இதெல்லாம் வந்து அன்கம்ப்ளீட்டில் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் காட்டுது. அதுக்கப்புறம் ஹைட் நம்ம இன்கேஸ் இது வேணாம் அப்படின்னா நம்ம ஆர்ச்சீவ் பண்ணி வச்சுக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆர்ச்சீவ் பண்ணிக்க முடியும். ஐ திங்க் ஆர்ச்சீவ் டிலீட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஷார்ட் வந்து பை நேமு, நேம் ஆர்டரு, வேறு என்னென்ன இருக்குன்னா பை நேமு, பை கலரு, பை ஸ்கோரு, பை ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி இருக்குது. ஒரே கலர் உள்ளதெல்லாம் நீங்கள் ஒரு குரூப் பண்ணி வச்சுட்டு கூட அந்த மாதிரி கூட இது பண்ணிக்க முடியும், ஷார்ட்டிங் பண்ணிக்க முடியும். இப்போது அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் பக்கம் போகிறோம் அப்படின்னா டார்க் தீம். இப்போ உங்களுக்கு டார்க் தீம் வேணாலும் நீங்கள் டார்க் தீம் செட் பண்ணிக்க முடியும். இது நார்மல் தீம். செட்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டாகுல் வித் ஷார்ட் ப்ரெஸ். இப்போ நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் சேஞ்ச் ஆச்சு, அது வந்து சிங்கிள் ப்ரெஸ்லேயே சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம இதை எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டைப்பில் இருக்குது. ரிவர்ஸ் ஆர்டர் டேஸு, இங்கே வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்லேருந்து நேற்று டேட்லாம் ரிவர்ஸ் வந்துச்சு, அது ஆல்டர்னேட்டிவ் ரிவர்ஸில் வரணும் அப்படின்னா நம்ம இதை எனபிள் பண்ணிக்கலாம். அதுமாரி பிளாக் தீம் வந்து ப்யூர் டார்க் தீம், அதுமாரி விஜெட் ஒப்பாசிட்டி, ஸோ விஜெட் சொல்கிறேன். இந்தமாரி நோட்டிஃபிகேஷன் ஸ்ட்ரிக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ 7:35 ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம், அது வரும். அது வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்வைப் பண்ணாமல் அப்படி ஸ்ட்ரிக் இங்கேயே வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ இது இருக்குது, இது வந்து இது பண்ண முடியல பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்ட்ரிக்கி இதை எனபிள் பண்ணிட்டோம்னா அப்படியே ஸ்வைப் பண்ணாலும் போகாத மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த ஆக்டிவிட்டி நம்ம தினமும் பண்ணணுங்கிற ஆக்டிவிட்டியை நம்ம இந்தமாரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓகே, நம்ம ஃபோன் டிவைஸ் மாத்திரம் அந்த மாதிரி அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப இம்போர்ட் பண்ணிக்கலாம், அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து இப்போ உங்கள் டேட்டாவெல்லாம் எடுத்து நீங்கள் எதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் CSV ஃபைலாக எடுத்து கூட நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது சில. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து சாட்டுங்கிறது ஒன்று இருக்குது. எடிட் பண்ணுறது எப்படின்னா இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். என்ன எதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும், ரிமைண்டர் அந்தமாதிரி எதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணுறது அந்தமாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த புக் ரீடிங் அப்படிங்கிறதுல சிங்கிள் கிளிக் ஒரு ஹேபிட்டில் சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோர் போர்டு கிடைக்கும். டிஃப்ரெண்ட் சாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு டேட்டா கம்மியாக இருக்கனால எதுலேயும் சாட்டில் வந்து டேட்டா இல்லை. நான் இப்போ வந்து மேனுவலாக ஆட் பண்ணுறேன் சும்மா. ஸோ இந்த நாளெலாம் அப்படியே பண்ண மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் வியூ ஸ்கோர் எவ்வளோ எடுத்திருக்கோம், பெர் மந்த்துக்கு எவ்வளோ, அதுக்கப்புறம் இங்கே வீக்லி வைஸ் எவ்வளோ நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஹேபிட்டை. இன்கேஸ் நம்ம டே வைஸாக பார்க்கணுன்னா கூட நம்ம டே வைஸாக பார்த்துக்கலாம், மந்த் வைஸு,
இயர் குவார்ட்டர் இயர் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்துக்க முடியும். அதேமாதிரி ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா இந்தந்த டேட்டில் வந்து இந்த மாதிரியான வீக்லி வைஸ் இதுலேயுமே அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. பெர் மந்த்துக்கு நம்ம எவ்வளோ டைம் அந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி சாட் வேணால் நம்ம வச்சுக்கலாம். கேலண்டரில் இந்தந்த டேட்டில் நம்ம பார்த்துருக்கோம், இந்தந்த டேட்டில் நம்ம அந்த ஹேபிட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம கேலண்டர் இதன் மூலமாக பார்த்துக்க முடியும். இது வந்து எந்த டேட்டில் நம்ம ஓவராலாக பண்ணோம் அப்படிங்கிற அந்த சாட் இருக்கும். அப்புறம் ஃப்ரீக்குவன்சி எந்த டேயில் நம்ம அதிகமாக ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் இந்த ஹேபிட் பற்றி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அந்த சாட் மூலமாக நம்மளுக்கு வந்து சொல்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய நம்ம ஆக்டிவிட்டியை வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். நமக்கே வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் மாதிரி நம்மளுக்கு தெரியும். இது பார்க்கும்போது ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், நம்ம கிராஜுவலாக இப்போ சாட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோர் பார்த்தோன்னா இப்போ கிராஜுவலாக ஏறி ஏறி இறங்கிட்டுருக்கோம். ஸோ அது நம்ம ஓவராலாக கிராஜுவலாக ஏற்றும் போது நம்மளுக்கு பெட்டர் ஸ்கோர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இது வந்து மேனுவலாக தினமும் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து விட்ஜெட்னு ஒன்று இருக்குது. அது எப்படி பண்ணுறது அப்படின்னா உடனே ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணி விட்ஜெட் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே ஏதாவது ஒரு ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்ஜெட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா ஆப்பும் வரும். அதில் வந்து ஹேபிட்ஸ்னு இருக்குங்களா, இதில் வந்து ஸோ நாலஞ்சு சாட் இருக்குது, நாலஞ்சு விஜெட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த விஜெட் எடுக்கிறேன். இந்த விஜெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் நான் ஒன்று சிங்கிள் வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பட்டன் மாதிரி வந்துடும். இப்போ வந்து நான் குரூப் மாதிரி வச்சு காட்டுறேன். ஒரே இதில் வந்து எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். நம்பர் ஆஃப் பேஜ் வேணும். ஓகே சைஸ் வேணான்னு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வேணுங்கிற மாதிரி. ஓகே இது ஃபஸ்ட்டு அந்த சிங்கிள் விட்ஜெட்டு. இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயோ இல்லை வேறு ஏதாவது சைடில் எங்கேயாவது வச்சிட்டிங்க அப்படின்னா இது அப்படி தள்ளிட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் கூட வச்சுக்கலாம். ஒரு ஸ்க்ரீன் ஃபுல்லாக உங்கள் ஆக்டிவிட்டி ஃபுல்லாக ட்ராக் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் நீங்கள் கொண்டு வந்துடுறேன். இப்போ சிங்கிள் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப் ஆகிடும், இன்னொரு கிளிக் பண்ணுறேன்னா ஆன் ஆகிடும். இப்போ இன்றைக்கி பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப் உள்ளே போகாமல் வெளியிலே நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும் உங்கள் ஆக்டிவிட்டியை. ஸோ அதுக்கு வந்து இது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விட்ஜெட்ஸ். இதில் இப்போது இது வந்து இதில் வரல. இது எப்படின்னா நீங்கள் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு இதாக சேஞ்ச் ஆகும், ஃபோனில் வரும். இது வந்து எமுலேட்டருங்கிறனால என்னால் ஸ்வைப் பண்ணி காட்ட முடியல. ஓகே இதோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இன்றைக்கி இந்த ஒர்க் பண்ணிட்டேன், அடுத்து இந்த ஒர்க்கும் பண்ணிட்டேன். ஸோ இந்தமாரி மொத்தத்தையும் ஒரே குரூப்பில் பண்ணி கூட நம்ம ஸ்விட்ச் மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஹேபிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத மேப் பண்ணுறதுக்கு. ஓகே இது மட்டும்தான் விஜெட்டில் இருக்கா அப்படின்னா இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒன்று ஒன்று இருக்கு. நம்ம அங்கே சாட் பார்த்தோம்ல அந்த ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ இருக்குது அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு மேப்பில், அதுக்கப்புறம் ஸ்கோர் போர்டு. ஸ்கோர் போர்டு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம இந்தமாரி வச்சுக்கலாம். இப்போ இந்தமாரி உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுடைய ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் விஜெட் மூலமாக ஈஸியாக பார்த்துக்க முடியும். அதுக்கும் இந்த லூப் ஹேபிட்டுங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே அதுக்கப்புறம் இதை வந்து உங்களுக்கு ரீ அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி, லாங் ப்ரெஸ் இல்லை, அப்படியே கிளிக் ட்ராக் பண்ணலாம். ஒர்க் ஆகல.
ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அபவுட் பேஜில் போனோன்னா இது இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அங்கே இருக்கும். ப்ளே ஸ்டோரில் அப்புறம் வியூ சோர்ஸ் கோடு, யாராக டெவலப் பண்ணால், யாராக கான்ட்ரிபியூட் பண்ணால், தமிழில் பார்த்தோன்னா இந்த நாலு பேரும் தமிழில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்பில் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த இதில் வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா, லூப் ஹேபிட் வெப்சைட் பார்த்தோன்னா அவங்களும் வெப்சைட்டுமே வந்து டீட்டெயிலாக அந்த சாட்டு அந்த யூஐலாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளில் காட்டியிருப்பாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபீச்சர்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்துக்குங்க. இது என்ன லைசன்ஸில் இருக்குது அப்படின்னா, ஜிபிஎல் வெர்ஷன் 3 லைசன்ஸில் இருக்குது. சோர்ஸ் கோடோடைய லிங்க் வந்து இதோ இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஆப்போடைய சோர்ஸ் கோட். டெவலப் பண்ணணும் இல்லை கான்ட்ரிபியூட் பண்ண நினைக்கிறவங்க இந்த சோர்ஸ் கோடு போய்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.